சமூக பார்வை கலலகர் மதுரை வந்து வைகை ஆற்றில இறங்குறதுக்கு ரெண்டு விதமான புராண கதைகள் சொல்றாங்க. மதுரை மாநகர்ல மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வர பெருமானுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுது. இந்த கல்யாணத்துக்கு திருமாலோட அவதாரமா விளங்கக்கூடிய சுந்தர ராஜ பெருமாள் தன்னுடைய தங்கை மீனாட்சியின் கல்யாணத்தை பாக்குறதுக்கும் சீதனம் கொடுக்கறதுக்கும் அழகர் மலையில இருந்து கள்ளழகர் திருக்கோலத்துல மதுரைக்கு புறப்படுறாங்க. ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சிருது. வைகை ஆற்றின் வடகரைக்கு வரும் பொழுது மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் முடிஞ்சிட்டதா தகவல் கிடைக்குது. இதனால கோபம் கொள்ளக்கூடிய கள்ளழகர் மதுரை மாநகருக்கு வராம வண்டியூர் வழியே திரும்பவும் அழகர் மலைக்கு திரும்ப போயிடுறாங்க. இதுவும் ஒரு புராண கதை. இன்னொரு புராண கதை என்ன அப்படின்னா, அழகர் மலையில புகழ்பெற்ற நூபுரகங்கையில ஒரு நாள் சுதபஸ் அப்படிங்கிற முனிவர் தண்ணீர்ல மூழ்கி நீராடியபடி மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்துல துர்வாச முனிவர் தன் சீடர்களோட நூபுரகங்கைக்கு வந்திருக்கிறாரு. அங்க நீராடிட்டு இருந்தப்ப சுதபஸ் முனிவர் அவரை கவனிக்கல. அவர் குளிச்சு முடிச்சு பூஜை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கடந்து வந்து துர்வாச முனிவரை வரவேற்கிறாரு. அதனால துர்வாச முனிவர் கோபமடைஞ்சு சுதபஸ் முனிவரை மண்டூகம் அதாவது தவளை ஆகும்படி சாபமிட்டுறாங்க. உடனே சுதபஸ் முனிவர் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கு துர்வாச முனிவர் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்துக்கு கிருஷ்ணபட்ச பிரதம திதியில சுந்தரராஜ பெருமாள் உமக்கு சாப விமோசனம் அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சாபத்தால தவளையா மாறிய சுதபஸ் முனிவர் சுந்தரராஜ பெருமானை நினைச்சு வைகை கரையில தவம் செஞ்சிட்டு இருக்காரு. தவத்தால மனமிறங்கிய சுந்தரராஜ பெருமாள் மதுரை வந்து வைகை ஆற்றில இறங்கி மண்டூக மகரிஷி அதாவது சுதபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் அளிச்சதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு கதை என்ன அப்படின்னா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அழகர் கோவில் சார்பாக தனித்தனியா சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறமா மதுரை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கர் சித்திரை திருவிழாவை சைவ வைணவ சமயங்களின் ஒற்றுமையை காத்திடும் வகையில ஒரே விழாவா இணைச்சு நடத்திட்டாரு. அதை தொடர்ந்து மன்னர் திருமலை நாயக்கர் காலம் முதல் தொன்று தொட்டு சித்திரை திருவிழா ஒரே விழாவா வரலாற்று பெருவிழாவா நடத்தப்பட்டு வருது. இவ்வளவு பெருமைகள் மிகுந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா நேற்று அமோகமா பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோடு பச்சை பட்டுடுத்தி அற்புதமா கள்ளழகர் ஆற்றில் இறங்கி போயிருக்காரு. சமூக நோக்குடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஃபோர்